வணக்கம்மா, நாங்க கன்னிவாடியில இருந்து வர்றோம். உங்க பேர் என்ன பேரு? எங்க பேர் பேச்சி அம்மா. நீங்க என்ன சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு சிறு விவசாயம். சிறு விவசாயத்துல ஒரு செவந்திப்பூ நல்லா நட்டோம். பெங்களூர் கங்கிட்டு போய் நாத்து வாங்கியாந்து இதை நட்டோம். நாங்களும் செலவு 4-5-10 களை எடுத்தோம். இல்ல, இது வந்து நாத்து நடும்போது எத்தனை உழவு போட்டீங்க? 6 உழவு போட்டேன். 6 உழவு போட்டேன், குத்து பார் கட்டினேன். இந்த செவந்திப்பூவை போய் அங்கே போய் பெங்களூர் கங்கிட்டு வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து அதை நட்டேன். 2 அடிக்கு 1 நட்டேன். நட்டு பட்டு கிட்டு இருக்கு, ஒன்று படாமவும் கிடக்கு. அதை இதை நம்பிக்கை நான் கடனும் வாங்கி கிடக்குறேன். இதுக்கு உரம் ஏதாவது வச்சிங்களா? உரம் நிறையா வச்சேன். உரமெல்லாம் நிறையா தானே வச்சேன். 4-5 மூட்டை உரத்தை வாங்கி வச்சேன். மருந்து அடித்தது 4-5 மருந்து வேற அடிச்சிருக்கேன். இன்னைக்கு கூட மருந்து அடிக்கத்தான் என்ன வச்சிருக்கேன். இவ்வளவு தூரத்துக்கு விவசாயத்துல நான் அலங்கோலப்பட்டுக்கிட்டு நிக்கிறேன். என்னமா கடவுளோட இப்ப பூ வருது, விலையெல்லாம் எங்க கொண்டு போவீங்க? பூவை திண்டுக்கல்லு கொண்டு போறேன். இந்த விக்காம கூட என் மயம் போட்டு வந்திருக்கேன். விலை இல்ல, பூ வந்தா விலை இல்ல. விலை இல்ல, பூ வந்தா விலை இல்ல, பூ இல்லைன்னா விலையா இருக்குது. விவசாயத்துல எப்படி அலங்கோலையாய் தெரியுது. இதை வந்து அறுக்கிறதுக்கு ரொம்ப செலவாகுமா உங்களுக்கு? அறுக்கிறதுக்கு மெத்த செலவாகுது. 200 ரூபா அந்த 1 ரூபாய் சிப்பம் கூட அறுக்கல இல்ல. ஆள் கூலி நிறைய ஆகுது, ஆனா பூ அந்த அளவுக்கு விற்க மாட்டேங்க. இன்னைக்கு போட்டுட்டு போய் போட்டு போட்டு சும்மா வந்திருக்கேன். விவசாயத்துல என்ன செய்ய? பூ வந்து நல்லா கொண்டு போ வந்திருக்கு. பூவெல்லாம் பூ வந்திருக்கு, பட்டு போச்சே. என்ன செய்ய? மருந்து வகை அங்கங்க பட்டுருக்கட்டும். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.